Hello friends, video ku poradhukku munadi neenga innum Tamil Tekkan Mystery channel subscribe panala appadina keela irukka red color subscribe button click panni enga channel subscribe pannunga and pakkathula irukka bell icon click pannunga appadina engaloda notification ungalku udanukudan varum. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் இன்று புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக 2 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மீனவர்கள் இன்று முதல் 21 தேதி வரை மத்திய மேற்கு வங்கக்கடல், மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் ஆந்திர கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இன்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழகத்தில் குறிப்பாக வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையும், மற்ற மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்சமாக வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸையும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸையும் ஒட்டி பதிவாகக்கூடும் என்று தெரிவித்துள்ளார்கள். மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பெங்களூர், வல்லம் ஆகிய ஊர்களில் 13 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பெண்ணாத்தூரில் 11 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதேபோல தஞ்சாவூரில் 9 சென்டிமீட்டர் மழையும், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி, திருச்சி மாவட்டத்தில் சமயபுரம், லால்குடி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரிமளம் ஆகிய ஊர்களில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதேபோல விழுப்புரம் மாவட்டம் வானூர், புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர், திருவாரூர் மாவட்டம் குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மேலும் இன்று மத்திய வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என்பதால் மத்திய கிழக்கு வங்கக்கடல், அதை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அந்தமான் கடலில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், அக்டோபர் 20 தேதி மத்திய மேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அந்தமான் கடலில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து அணைகளும் நிரம்ப தொடங்கியுள்ளன. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் நீராதாரமாக விளங்கி வரும் முல்லை பெரியாறு அணை தமிழக கேரள மாநில எல்லையில் அமைந்துள்ளது. தொடர் மழை எதிரொலியாக நேற்று காலையில் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4157 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 128.35 அடியாக உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 1 அடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் அணையில் இருந்து வினாடிக்கு 1400 கனஅடி நீர் வீதம் வெளியேற்றப்படுகிறது. இன்னொரு பக்கம் தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் 100 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மழை கொட்டி தீர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை இரவு பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 32 உயர்ந்துள்ளது. மேலும் பல்வேறு இடங்களில் சுவர்கள், வீடுகள் இடிந்து விழுந்ததில் பலி எண்ணிக்கை கடுமையாக உயர்ந்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் பல பகுதிகளில் மின் கம்பங்கள் சாய்ந்ததாலும், வெள்ளம் காரணமாக முன்னெச்சரிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதால் வீடுகளுக்குள் முடங்கியிருக்கும் மக்கள் பெரும் இன்னலுக்கு உள்ளாகியுள்ளார்கள். மேலும் கொட்டை தீர்த்த கனமழை காரணமாக அத்தியாவசிய சேவை துறைகள் தவிர அனைத்து அரசு, தனியார் நிறுவனங்களுக்கு வியாழக்கிழமையும் மாநில அரசு விடுமுறை அறிவித்தது. இன்னும் 2 தினங்களுக்கு அங்கு கனமழை நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக வீடுகளிலேயே இருக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இந்த நிலை தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் புயல் எச்சரிக்கை இயக்குனர் புவியரசன் கூறுகையில், வரும் 19 தேதி வரை சென்னையில் நல்ல மழை பதிவாகும்,
அதன் பின்பு வானிலையில் நிலவும் மாற்றத்தை பொறுத்து மழைப்பொழிவு தெரிய வரும். ஒருவேளை காற்றழுத்தம் தீவிரமடைந்து ஒடிசாவை நோக்கி நகர்ந்தால் நமக்கு மழை கிடைக்காமல் போகலாம். இதே நிலை நீடித்தால் ஆந்திரா கடலோர பகுதிகளிலும் தமிழ்நாட்டின் வடக்கு மாவட்டங்களிலும் நல்ல மழை பதிவாகும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அக்டோபர் இறுதி வரை வடகிழக்கு பருவமழை தொடங்காது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இப்போது பதிவாகும் மழைக்கு ஈரமான காற்றே காரணம் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். Thank you.